நமக்கும் நம்மை சார்ந்து நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஓர் அர்த்தம் இருக்கும். அதன் உண்மையான அர்த்தம் மானிடர்களாகிய நமக்கு புரிவதில்லை. சாயிபாபா ஒருவருக்குத்தான் அதன் உண்மையான அர்த்தம் தெரியும், அதற்கான காரணமும் புரியும். ஆனால் எல்லாமே நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கையே சாயிபாபாவின் மேல் நமக்குள்ள நம்பிக்கையை மேம்படுத்தி எல்லா வளங்களையும் நலங்களையும் நீ அடையப் பெறுவாய். இது சத்திய வாக்கு. ஆகவே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்காக சுமூகமான சூழ்நிலையை நான் இப்போது உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். வெகு விரைவில் நீ உன் இலக்கை அடையப் போகிறாய். உன்னை தூற்றியவர்கள் முன்னால் மிகச் சிறப்போடு தலை நிமிர்ந்து நன்றாக வாழப்போகிறாய். அதற்கான நேரம், அந்த நல்ல நேரம் நெருங்கி வந்துவிட்டது. எல்லோரும் உன்னை பாராட்டும் வண்ணம் பேரும் புகழோடும் வாழப்போகிறாய். எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நலமாக வாழப்போகிறாய். அதற்காக சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதமும் அரவணைப்பும் என்றென்றும் உனக்கு உண்டு. எனவே உன் இலக்கை விரைவில் நீ அடையப் போகிறாய். இந்த நல்ல நேரம் வந்துவிட்டது, இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. சாயிபாபாவின் பாதங்களை பற்றிக்கொள். அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தோமானால் நீ வேண்டி கேட்பவைகளெல்லாம் கிடைக்கும். அதைவிட பல மடங்கு உனக்கு கொடுத்து உன்னை சாயிபாபா வரும் காலத்தில் சிறப்போடு வாழ வைப்பார். இது உறுதி. சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.